சென்னை அடுத்த ஆவடியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் பேசியதாவது, ஆணும் பெண்ணும் சமம்தான், ஆனா வந்து 10க்கு 1 பஸ் தான் இந்த கலர் அடிச்சு விடுறாங்க. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையா படுது. அவங்க வந்து என்ன கலர் வேணாலும் போட்டுக்கிட்டோம், ஆனா வந்து எத்தனை பஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10க்கு 1. அதுதான் வந்து தவறான அணுகுமுறை நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்ற வாக்குறுதிகள் ஒண்ணு கொடுத்த வாக்குறுதிகள்ல 90 விழுக்காடு நிறைவேற்றல. அந்த நிறைவேற்றிய வாக்குறுதின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்ன்றதுலையும் கூட 10க்கு 1 பஸ் தான் இன்னைக்கு அந்த பிங்க் பஸ் இன்னைக்கு ஓடுது. அது தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நல்ல பஸ் விட்டு அந்த பெண்களை வந்து நிம்மதியாக நீங்கள் வந்து போக வச்சிங்கன்னா தான் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறிங்கன்னு அவங்க நம்புவாங்க. இல்லைன்னா இது கண்டுடைப்புன்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். நான் அது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக தான் நான் பார்க்குறேன். அது முழுமையாக வந்து நுண்ணறிவுத்துறை போலீஸில் வந்து செய்த ஒரு மிகப்பெரிய தவறு அது வந்து. அதே நேரத்தில் திமுக எம்எல்ஏக்கள் அங்கே வந்து அவர்களுடைய செயல்பாடு அது பற்றி அவங்க கூட்டணி கட்சி எம்எல்ஏவே வந்து அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஒரு வகையில் வந்து அரசியல் வந்து கல்விக்குள்ளே தலையிட்டது இதுக்கு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை வந்து திரள விட்டது அந்த இடத்துல. அது வந்து தமிழக போலீஸ் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகரான போலீஸ்ன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய இழுக்கு. அந்த துறை வச்சிருக்கிற முதல்வர் தான் இதுக்கு வந்து பொறுப்பு இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் கல்வித்துறை அமைச்சரும் அங்கே இருந்திருக்கணும். 4 நாள் கழித்தும் கூட அங்கே அவர் போகலை. உதயநிதி அவர்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே இருந்தது முக்கியம் நினச்சார். சபரீசன் அவருடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது முக்கியம் நினச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறவர் அங்கே முதல்ல வந்து இதை ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு அதை அணுகியிருக்கணும்னு நினைக்கிறேன். இது ரெண்டு தான் வந்து இதில் பெரிய தவறாக நடந்தது. மற்றபடி வந்து பொதுவாக இப்போ இந்த 15 மாதங்களில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து இறப்பு என்பது அந்தந்த இடங்களில், அது ஆசிரியர்கள் பிள்ளைகள் உறவு நிலை இவ்வளோ மோசமானது காரணமே அந்த கல்வித்துறை பொறுப்புன்றது மிக மிக முக்கியமான பொறுப்பு. அதில் வந்து நீங்கள் இருக்கிறதிலே பெரிய பட்ஜெட் இருக்கிற துறை, அந்த துறையில் இருக்கிறவருக்கு மற்ற வேலைகளை கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து கட்சி பணிகளோ மற்ற பணிகளோ வந்து இல்லாமல் முழு நேரம் 24 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் வந்து அந்த துறையில் வந்து நீங்கள் ஏதோ கொஞ்சமாவது சாதிக்க முடியும். அது ஒன்றும் முக்கியம்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முழு நேர கல்வியாளரை கல்வித்துறை அமைச்சராக நீங்கள் போடணும். அது போட்டிங்கன்னா தான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறீங்க. இதுக்கு வந்து எம்எல்ஏக்களுக்கு லெட்டர் எழுதுகிற ஒரே முதல்வர் வந்து இவர் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று எம்எல்ஏக்களுக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு அவர் நினச்சிருக்கணும், இல்லை எங்களால் முடியல நீங்களாவது செய்யுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். இது ரெண்டுமே வந்து தவறான அணுகுமுறைன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கஞ்சாவை தடுக்கணும்னா போலீஸ்காரங்களை ஸ்ட்ரிக் பண்ணி எந்த இடத்துலையும் வந்து அவங்க வராமல் பாருங்க. அந்த சோர்ஸில் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அந்த சோர்ஸில் வந்து பிளாக் பண்ணுறதுன்னா எந்த இடத்துல இருந்து அந்த கஞ்சாவும் மற்ற பொருட்களும் வருதோ அந்த இடத்த அரெஸ்ட் பண்ணணும். இது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் ஏன் வந்து விடுறாங்க அப்படின்னா போலீஸ் துறைக்கு இன்னும் சுதந்திரம் கொடுத்து அவங்களுக்கு வந்து கட்சி தலையீடு இல்லாமல் கட்சி பிரமுகர்கள் தலையீடு இல்லாமல் இருந்தாங்கன்னா அது போதும். இதே மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்கள் புதுக்கோட்டை நகரில் சின்னப்பா பூங்காவில் முதல் முறையாக 18ஆம் தேதி அன்று எழுச்சி உரையாற்றுகிறார். மாவட்ட தலைவர் பி ஆர் செல்வம் அழகப்பன் அவர்கள் தலைமையில் அணிதிரள அன்போடு அழைப்பது ஏசிஎஸ் மணிகண்டன் மாநில செயலாளர் பொருளாதார பிரிவு மற்றும் பிஜேபி சீனிவாசன் ஜி அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட தலைவர். 1 வாங்கினால் 2 இலவசம் ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்.